ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் பார்க்க போகிற ரிவ்யூ த நைட் மேனேஜர். நெட்ஃபிலிம்ஸில் கூப்பிட்டுருக்காங்க, நல்லா பாட்டு. படத்துடைய ஹீரோ அனில் கபூர், ஆதித்ய ராய் மற்றும் பலரெலாம் நடிச்சிருக்காங்க. படத்தோடைய ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலில் நைட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நார்மலாக போயிட்டு இருக்க டைம் இருந்துட்டு உடனே ஒரு பொண்ணு வந்து நைட்டில் வந்து ஒரு ஆயுதம் வச்சுக்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் எப்படி அதுக்கப்புறம் தெரிய வருது, இவர் போலீஸ் ஆஃபீஸர், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. உடனே பொண்ணு எப்படி செத்தாங்க, அதுக்கப்புறம் இவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சார், அது மாதிரி கதையில் தான் ஓடிட்டு. இந்தியன் ஏரியடி இது பாஸ் பண்ணுறாரு. உடனே அதுக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான் என்னன்னு படத்துடைய கதை வந்து விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கு. அனில் கபூர் எதுக்கு ஃபைர் ஏஜென்ட் ஆகிறாருன்னு தெரியல. நார்மலாக போயிட்டே இருக்கும், நல்ல ஒரு த்ரில்லிங்காக ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. படத்துடைய கதைலாம் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ அனில் கபூர்லாம் அவ்வளோ சூப்பராக பக்காவாக பேக்ரவுண்ட், அவர் வர டைம்லாம் பேக்ரவுண்ட்லாம் ஒரு த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. இந்தியன் வெர்ஷன் புக்கில் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தமிழில் இது டப் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, டப்பிங்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அனில் கபூர் வந்து ரொம்ப ஒரு அனில் கபூர் வர சீனும் ராயல் கபூர் வர சீனும் அது என்ன சொல்கிறது, வில்லத்தனமாக அனில் கபூர் சூப்பராக நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சீன்லாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, இவர் இப்படிலாம் நடிப்பாரா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. படத்தோட கதை கொஞ்சம் ஜவு மாதிரி இருந்தாலும் என்ன சொல்கிறார், ஒரு பழைய கதை மாதிரி தான், ஏற்கனவே நிறைய சுட்ட மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்காவில் இருக்கிற வில்லனு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அது இதெல்லாம் நார்மலாக ஒரு கதை தான். அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக போயிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேது கதை, படத்தோட கதை. த நைட் மேனேஜர் ஒன்லைன் சொல்லணும்னா ஆக்ஷன் த்ரில்லர், இவங்க வந்து அனில் கபூர், இன்னொரு அவர் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். ஒன்லைனில் ஒரே விஷயம் ஆக்ஷன் த்ரில்லர் அவ்வளோதான், மிச்சம் எதுவுமே இல்லை அதில்.